திருச்சி மன்னச்சநல்லூர் அருகே உள்ள தங்கும் விடுதியில் ஜிஎஸ்டி பெண் அதிகாரியின் தூண்டுதலின் பேரில் பழிவாங்கும் நடவடிக்கையாக சோதனை நடத்தப்பட்டதாக உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி உறையூரை சேர்ந்த ராஜாமணி என்பவர் மன்னச்சநல்லூர் அருகே துடையூர் கிராமத்தில் தங்கும் விடுதி ஒன்றை நடத்தி வருகிறார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த விடுதியில் பெண் ஒருவருடன் நெப்போலியன் என்பவர் தங்கியிருந்தபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது அப்போது டிவி ஏசியை உடைத்த நெப்போலியன் மீது வாத்தலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நெப்போலியனின் தாயார் ஜிஎஸ்டி அதிகாரி என்பதால் பழிவாங்கும் நோக்கத்தில் தனது விடுதி மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டதாக உரிமையாளர் ராஜாமணி குற்றம் சாட்டியுள்ளார் அந்த பையன் டிவி உடைச்சிட்டான் எல்லாம் சேர்ந்து எங்களை திரேட் பண்றாங்க எங்களை வம்பு பண்றாங்க எங்களை அடிக்க விடுறாங்க இதான் உண்மை இதான் நடந்தது அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நான் ஒத்துக்கிறேன் அந்த பையன் அந்த பையன் இந்த பையன் மேடத்தோட பையன் இந்த செக்கிங் வந்திருக்க மேடம் அங்கே நிற்கிறாங்க எல்லாரும் அவங்க பையன் தான் அந்த பையன் பத்துக்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் எதுவும் கிடைக்காத நிலையில் தன் மீதும் விடுதி மேலாளர் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக உரிமையாளர் பரபரப்பு புகார் ஒன்றை முன்வைத்துள்ளார்